இங்கே ஒரு கடை இருக்குங்க, டீ கடை, அருமையான டீ கடை. சத்ரோ பஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குது. நம்ம கொல்லிமலைக்கு வந்தோடனே இந்த இடத்துல ஒரு விநாயகா பேக்ஸ் அப்படின்னு ஒரு கடை இருக்குங்க. இவங்கக்கிட்ட டீ சொல்லுங்கள், சூப்பராக இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு கொடுக்குறாங்க. மேலே என்னக்கா இருக்குது? ஏதோ பெருசா பூதம் பேயெல்லாம் இருக்குங்கிறாங்க, உண்மையா? பக்கத்துலேயே சோலா ஹோட்டல் இருக்குங்க. இவங்க காலப்பு நாயக்கம்பட்டியில் பிரான்ச் வச்சுருக்காங்க, ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குது. இங்கே சாப்பிட்றவங்க இங்கேயும் சாப்பிட்டுக்கலாம். கீழேருந்தே சாப்பிட்டு மேலே வரணுங்கிறவங்க பார்த்துங்க, வாமிட் சென்சேஷன் இல்லாதவங்க இங்கே சாப்பிட்டுங்க. வி ஸ்டார்ட் த ஜேர்னி டு கொல்லி ஹில்ஸ். வாவ், என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். கொல்லிமலை டூர் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா மற்ற வீடியோஸை விட சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படின்னு ஃபுல்லாக உள்ளே வந்து பாருங்கள். ஸோ இங்கே கொல்லிமலையில் என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். கொல்லிமலையில் சுற்றுலாத்தலங்களாக சொல்லக்கூடியது நிறைய இருக்குது. இந்த மேப்பை வந்து பார்த்துங்க. கீழே காரவழியிலேருந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 17 ஏரியாஸ் இருக்குது பார்க்குறதுக்கு, சீக்குப்பாறை வரைக்கும் இருக்குங்க. இதில் நம்ம பார்க்க போகிறது என்னவோ சம்திங் யாருமே இப்போ அதிகமாக எடுக்காத ஒரு விஷுவல் மட்டும் நம்ம பார்க்கலாம். ரைடர்ஸ், இதுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணலாம் உங்கள் ரைட்ஸை. இருக்கிறதுலே மிகவும் மோசமான கொண்டை ஊசி வளைவு இருக்கக்கூடிய மெயினான ஏரியா தான். நல்லா புரிஞ்சுங்க ஒரு விஷயத்தை, இது வந்துட்டு நார்மல் டிரைவர்ஸ்க்கு ரொம்ப பெரும் விஷயமா இருக்கும். என்ன அப்படின்னீங்கன்னா, ஹில்ஸ் டிரைவிங் அப்படின்னு வரும்போது நிறைய பேத்துக்கு ப்ராப்பராக ஓட்ட வராது, இதுதான் உண்மை. ஏன்னா ரோட்டில் ஓட்டுறது நார்மலாக நம்ம லெஃப்ட் ரைட் எடுத்துகிட்டு போவோம். பட் கொல்லிமலையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு நீங்கள் போனீங்கனாலும் உங்களோட டிரைவிங்கோட இதே வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கீழேருந்து நம்ம மேலே ஏறுறோம், ஒரு பெண்டு திரும்புகிறோம் அப்படின்னா நம்ம ரைட் எடுக்கணும், மேலேருந்து வரவங்க லெஃப்டில் க்ராஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸான ட்ராவல்ஸ் டிரைவர்ஸ்க்கு மட்டும்தாங்க தெரியும். ஓன் டிரைவிங்கில் வரவங்க ஹில்ஸில் ஏறி பழக்கப்பட்டிருந்தால் நீங்கள் இந்த ஊரில் இருக்கக்கூடிய கொல்லிமலையில் நீங்கள் டிரைவ் பண்ணலாம். ஏன்னா ரிஸ்க்கான பெண்டுங்க ஒவ்வொன்றும், யார் எப்படி வருவா டக்குன்னு தெரியாது. ஒவ்வொரு பெண்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ இதாக இருக்கும். மேக்ஸிமம் செகண்ட் கீரை யூஸ் பண்ணுங்கள் ரைடர்ஸு. அதே மாதிரி ஒவ்வொரு பெண்டுக்கும் ஹார்ன் கொடுத்துக்குங்க. யாருக்கும் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பார்த்து பொறுமையாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு வாங்க. டிரைவிங்கில் இருக்கும்போதோ ரைடிங்கில் இருக்கும்போதோ தயவு செஞ்சு வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இது சேஃப்டி அவேர்னஸ்க்காக சொல்கிறோம். நிறைய க்வெஸ்சன்ஸ் வரலாம், அப்போ நாங்கள் எப்படி எடுக்கிறோன்னு. எங்களுக்கு முன்னாடி கோ பைலட் ஒருத்தர் ஓட்டிகிட்ருக்காருங்க பாருங்க. பெண்டெல்லாம் பாருங்கள், அப்படியே சும்மா பயங்கரமாக இருக்கும். இதெல்லாம் நார்மல் பெண்டு. கிளைமேட் செம சூப்பராக இருக்கும். கொல்லிமலை ஏன் வரணும் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னிங்கன்னா, ஆக்சிஜன் லெவல் வந்து நம்மளுக்கு அதிகமாக இன்டேக் ஆகும். எப்பயுமே ஒரு ஹில்ஸோட அளவு அப்படிங்கிறது வந்து கடல் மட்டத்தை பொறுத்து தான் அமையுங்க. பெண்டு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, ஸ்டார்டிங்லேயே எப்படி இருக்குது, இன்னும் ஹெவியாக இருக்கும். 35-36 பெண்டெல்லாம் ரொம்ப டஃப்பான பெண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். வாங்க பார்க்கலாம். சைக்கிளிங்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. எவ்ரி சண்டே இவங்கலாம் சைக்கிளிங் போவாங்க போல். கொல்லிமலையோட கடல் மட்டத்தின் உயரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா 1119 அடின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புதுசாக பைக் வாங்கினவங்க, இந்த புதுசாக கார் வாங்கினவங்க, இப்போ தான் ஓட்ட பழகிட்டு இருக்கிறவங்க தயவு செஞ்சு நல்ல ப்ராக்டிஸான பர்சன் இல்லாமல் கொல்லி ஹில்ஸில் ரைடோ ட்ராவலோ பண்ண வேண்டாம். ஆப்போசிட் டிரைவிங்னு சொல்லுவாங்க ஹில்ஸ் ரைடிங்கு. ஆக்சுவலாக நாங்கள் போன வாரமே பிளான் பண்ணதுங்க, பட் வந்து ஒரு பாஸ்ட் ஒரு 15 days இங்கே பயங்கரமான மழையாமா. கொல்லி ஹில்ஸில் மழை பெஞ்சதுன்னா சும்மா நார்மலாக பெய்யாது. அப்பா சாமி சாம, ஒரு லேடி டிரைவ் பண்ணிட்டு போனாங்க பார்த்தீங்களா ஹில்ஸில், பரவாயில்ல, அவங்களாம் பாராட்டணும். மிஸ்ட் மிங்கிள்டு வித் கொல்லி ஹில்ஸ். ஓ மை காட், வாட் அ கிரேட் பிளேஸ் பா. சான்ஸ் இல்லை. நேச்சுரல் லவ் பண்ணுறவங்க இதை கண்டிப்பாக விட மாட்டாங்க.
ஓ, அவேர்னஸ்க்காகங்க. பார்த்தீங்களா, அவங்க ரைட்டில் வந்து ஏறுறாங்க. நம்ம கடல் மட்டத்துலேருந்து 900 மீட்டர்ஸ் மேலே இருக்கோங்க. பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய பஸ் எப்படி அசால்ட்டாக திரும்புறாப்புலனே மனுஷன். நாச்சி அம்மன் கோயில் வாவ், சேஃப்லி வி ஆர் ரீச்சிங் அட் சோலக்காடு. கொல்லிமலைக்குள்ளே வந்துட்டோம். இங்கே ஒரு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு டவர் இருக்கும். இதுதான் அந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸு. இப்போ யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல. நாங்கள் ஒரு டீ குடிக்கலான்னு இருக்கோம். டீ ஒன்று குடிச்சிட்டு போகலாமா?